ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் இருக்க கொடிவேரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சடனாக பிளான் பண்ணி ஃபேமிலியோடு வந்து கொடிவேரி வந்து வந்துட்டோம். ஸோ முன்னாடியே நான் பிளான் பண்ணியிருந்தா காலையிலலாம் நேரமாக வந்திருக்கலாம். இப்போ உச்சி வெயில், மண்டே காய்க்குது, மணி 12 மேலே ஆகிடுச்சு, நாங்கள் இன்னும் லஞ்சு சாப்பிடல. ஸோ சடனாக பிளான் பண்ணி நாளைக்கு ஐராவோட பர்த்டே, அதனால் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து கொடிவேரி கிளம்பிட்டோம். சரியான ரஷ்ஷு, திருவிழா கோலமாக இருக்குது. நான் ஒரு 4 முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொடிவேரி வந்திருக்கேன். அப்போ வந்துட்டு வீக் டேஸு எதுவுமே இல்லை, ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. நான் அந்த ஒரு தாட்டில் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு பெட்ஷீட்டு, தொட்டில் கம்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஜகஜோதியாக இருக்குது, சரியான ரஷ்ஷு. ஸோ வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 5 டிக்கெட்லாம் அவங்க சீரியஸெல்லாம் செக் பண்ணல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் டிக்கெட் வாங்கினாங்க எங்ககிட்டயே. ஸோ நம்மளுடைய மூட்டையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே நோக்கி நடக்க வேண்டியது. எனக்கு 4 முன்னாடி வந்ததுக்கும் இப்போத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, நிறையா புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு சைடும் அப்படியே தண்ணி ஓடுது, அப்படியே செம்ம குஷி ஆகிட்டோம். ஆனால் இந்த கூட்டத்தில் எப்படிடா நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா பூங்கா இருக்குது, நாங்கள் அப்போ வரப்பெல்லாம் பூங்காலாம் இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே திக்குமுக்கு எதுவுமே தெரியல, நான் அப்போ வந்ததுக்கும் இப்போதைக்கும். அப்போ நாங்கள் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 வந்திருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு, தண்ணியில் யாருமே கூட்டமே இல்லை, ஜாலியாக கொஞ்சம் ஒரு 4 ஃபேமிலி தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, ஒரு 4 இவ்வளோ மாற்றமா அப்படின்னு. தென் வந்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு மரம் வந்து தேடிட்டு இருந்தோம் ஐராக்கு வந்துட்டு தொட்டில் கட்டுறக்காக. ஸோ அவ்வளோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். இந்த அச்சல் திருவிழாவே திருவிழா தான், மைக்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, உங்கள் நகைகள் குழந்தைகள் பத்திரம் அப்படின்னு. ஸோ திருவிழாவே தான். ஆனால் இதுவே வந்து பக்கத்தில் அவங்க வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது வீக்கெண்ட்னால இவ்வளோ கூட்டமாக இருக்குது, வீக் டேஸ்லலாம் இவ்வளோ இருக்காது, இந்த டைம் வந்துட்டு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு மரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அங்கே தான் வந்து என்னை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆலமரம் தான் எங்களோட பிளேஸு. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல, செம்ம குஷி ஆகிட்டோம். ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே எப்படிடா போய் இறங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஐராக்குட்டி. ஸோ இவளை வந்து நம்ம தூங்க வச்சுட்டு எங்கள் அம்மாவை காவலுக்கு உட்கார வச்சுட்டு நம்ம போய் தண்ணியில் வந்து ஜாலியாக விளையாட வேண்டியதான். எங்கள் அம்மா பாருங்க, எங்களையும் வளர்த்து என் முள்ளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ வந்துட்டு தியா வந்து சரியான எக்ஸைட்மெண்ட்டாக, ஆனால் அவளுக்கு தண்ணி பார்த்தா கொஞ்சம் பயம். ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படியே அந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு போட்டிங்லாம் இருக்குது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் போயிடலாம் தண்ணிக்குள்ளே இறங்குறக்கு முன்னாடி. ஸோ ஒரு வழியாக தொட்டில் வந்து கட்டி முடிச்சாச்சு, நம்ம ஐரா குட்டியை வந்து படுத்து தூங்க வைக்க வேண்டிதான். தூங்க வைக்கிறது எங்கள் அம்மா வேலை. ஐராவோட மைண்ட் வாய்ஸ், எங்கடி எங்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு தொட்டிலேருந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்து நாங்கள் 50 கொடுத்தோம். ஃபுல் ரவுண்ட் அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 100, ஹாஃப் ரவுண்ட் அப்படின்னா 50. ஸோ வந்து எங்களுக்கு ஹாஃப் ரவுண்டே போதும் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு 50 போட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். தியா வந்து எப்படி ஃபீல் பண்ண போகிறா? மெயினாக இந்த இதெல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்கள்லாம் வந்து இதை வந்து பர்சல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஈரோடு டு திருச்செங்கோடு போகிறோன்னா பர்சலில் தான் போகணும், இப்போ தான் பாலம் கட்டிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தியாவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி போயிருக்கா இன்னும் குட்டியாக இருக்கும்போது. ஸோ தியா செம்ம எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தா, செம்ம எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி திருதிருன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சுது, அப்படியே வந்து கை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே வந்து வியூ பாருங்கள், செம்ம ரிலாக்ஸ் ஆச்சு. நாங்கள் போட்டிங் போகிற நேரம் வெயில் வந்து அவ்வளோவா இல்லை, ரொம்ப கொஞ்சம் காமாக சூதிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் தியா ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளேயே தான் நோண்டிகிட்டே வந்தான். அந்த அண்ணன் வந்து குழந்தை பார்த்து குழந்தை பார்த்தேன்னு நல்லா கால்லையும் மெட்டிக்கிட்டேன், கையிலையும் நல்லா பிடிச்சிக்கிட்டேன். இந்த மரத்துக்கடியில் போகும்போதுலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஹாஃப் ரவுண்டே சொன்னனால ஹாஃப் ரவுண்டே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், படகு சவாரி, படகா பரசல் சவாரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐரா குட்டி தூங்கலை. ஸோ எங்கள் அம்மா அப்பா ஐரா விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட வேண்டோம். அப்புறம் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க, நானும் சும்மா குளிச்சுட்டு போகிறேன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஃபேமிலி டைம், ரொம்ப ரொம்ப கல்யாணத்துக்கு அப்புறமே இப்போதான்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்தது. ஸோ வந்துட்டு எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். குழந்தை வச்சிருக்காங்களா?
தியா எதுக்கு அழுறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த அருவியில் வந்து குளிக்க போயிட்டு இருக்காங்க. நான் பாப்பா இருக்கனால அவளை அங்கே விடல, அங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், இதுதான் அவள் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அவள் ஆக்சுவலி தண்ணினா செம்மையாக பயப்படுவா, இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தண்ணிக்குள்ளே இப்படி இறங்கி நிற்கிறா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அழுததெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விளையாட்டாக மாறிடுச்சு. ஆக்சுவலி செம்ம ரஷம், நானும் ஒரு டைம் போய் அந்த அருவி அந்த கொட்டுற இடத்துல இருந்தோம், சரியான மண்டையில் அப்படியே உடம்பு வழியெல்லாம் போயிடும் அது அடிக்கிற அடியில். ஆனால் வந்து செம்ம ரஷம் அதனால என்னை உள்ளே வச்சு அமுக்கிட்டாங்க, என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல. எனக்கு போதுண்டா சாமி, நம்ம வீக் டேஸ்ல ஒரு நாள் பிளான் பண்ணி வந்துக்கலான்ட்டு நான் வந்து நமக்கு தியாவோடவே உட்காந்துக்கலான்ட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் எங்கே சேஞ்ச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே பெட்ஷீட் பிடிச்சி அப்படி அப்படியே சேஞ்ச் பண்ணோம். அங்கே ரூம் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. இது ஏன் இப்படின்னு தெரில, இவ்வளோ ரஷ்னாலையா இப்படின்னு தெரில. அதனால நாங்கள் வந்துட்டு இங்கேயே பெட்ஷீட் பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த தண்ணி டேங்க் கிட்ட தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஃபாக தான் சேஞ்ச் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தியாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ தண்ணியில் அவ்வளோ நேரம் ஆனால், தண்ணி விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஆனால், தென் ஃபைனலாக நம்மளோட பட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி நிற்க வச்சாச்சு. ஐரா பாருங்கள், இன்னும் செம்ம பிரிஸ்காக இருக்கா. அவள் ஒரு செகண்ட் கூட இங்கே வந்து அதுலேருந்து தூங்கவே இல்லை. அவளுக்கு தொட்டில் கட்டினதெல்லாம் வந்துட்டு சும்மா லுலாய்க்கு தான் போல. நம்ம ஐரா வந்து இங்கே சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ சரியான அழுக. ஸோ நடு ரோட்டை நிறுத்தி நாங்கள் வந்து ஒரு மரத்தை பிடிச்சி தொட்டில் கட்டி ஆட்டிகிட்டு இருக்கோம். எப்போவுமே அவங்க கூட இப்படித்தான், நாங்கள் ஊருக்கு போகும்போது எங்கே போனாலும் நடுவில் வந்துட்டு இப்படி மரத்தில் நிறுத்தி தொட்டில் கட்டி ஆட்டுறது தான். ஸோ அழுக ஆரம்பித்தான்னா நிறுத்தவே முடியாது. ஸோ ஐராவை எப்போ தூக்கிட்டு போனாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கையிலே தான் இருக்கும் நாங்கள் எங்கே போனாலும். ஸோ வந்துட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா தியாவுக்கும் ஒரு தொட்டில் கட்டியாச்சு. ஐரா படுக்கிறனால தியாவும் கேட்பா அப்படின்ட்டு அவளுக்கும் வந்து இந்த சைடு ஒரு தொட்டில் கட்டிருக்கு. ஐரா அம்மனி பாருங்க, இன்ன வரைக்கும் அழுது அழுக்கி இப்போ ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்குலாம் சரியான டயர்ட் ஆகிடுச்சு. ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் இங்கே நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறாங்க, என்னடா நடக்குதுன்னு. ஸோ அந்த சைடு தியாவை எங்கள் அம்மா ஆட்டிகிட்டு இருக்காங்க, இந்த சைடு ஐராவை பிரித்தி ஆட்டிகிட்டு இருக்கா. ஸோ ரெண்டு பேர்த்தையும் சரியான சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சரியான வியூவாக இருக்குது இங்கேயும். ஸோ வந்துட்டு இங்கேயே டென்ட்டு போட்டு தங்கிடலாம் போல், எனக்கு அந்த மூடுக்கு தான் போச்சு. ஒரு வழியாக ஐராவை தூங்க வச்சாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேவரட் மிட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு ஈரோடில். ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா, நாளைக்கு ஐராக்கு பர்த்டே இல்லையா, அதனால எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஐரா பர்த்டேக்கு ட்ரீட் கொடுத்தாங்க. மிட் ஸ்ட்ரீட் பற்றி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன், என்னுடைய வெரி ஃபேவரட் பிளேஸு. ஸோ வந்துட்டு நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பியோர் வெஜ்ஜு ரெசார்ட்னே சொல்லலாம். இப்போ தோசைலாம் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இதோட வந்துட்டு இந்த கொடிவேரி விலாகை வந்து முடிச்சுக்க போகிறேன். நாளைக்கு ஐரா பர்த்டே விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.